இன்னைக்கு நம்மால் வரட்டும். அப்படியே வசன மழையா புழிஞ்சு ஆளை பிளாட் ஆக்கிறேன். உனது வருகைக்காக வழிமேல் விழிவைத்து சிவந்த எனது விழிகளுக்கு பதில் சொல்லிவிட்டு செல். உனது வரவை எதிர்நோக்கி நடந்து நடந்து 2 சென்டிமீட்டர் தேய்ந்த எனது ஷூவிற்கு பதில் சொல்லிவிட்டு செல். இல்லையோ நினைத்தேன் வந்தாய் 100 வயது. இது சொல்றதுக்கான அர்ஜென்டா வர சொன்னீங்களா? கவியரசு கம்பன் லாங்குவேஜ்ல வர்ணிக்கணும்னு அதை சொல்லணும் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா உள்ள பார்த்த உடனே உள்ளாக்கு ஒட்டிக்கிறது. உள்ளாக்கு மட்டும்தானா? காதலிக்கும் போது இப்படி பேசி எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா? அப்புறம் சாந்தி முடிஞ்சதப்போ நல்லா படுத்து தூங்குவீர். அதுக்கு தான் சொன்னேன் சாக்லேட் வர்க்மோ. அவனுங்க எப்படி எல்லையை தாண்டறானு பாத்துறேன்.
வண்டியை ஊருக்குள்ள திருப்பிடா. திருப்பலனா? திருப்பலனாவா? நம்ம கோயில் தர்மகர்த்தாவோட மாப்பிளங்க. அப்ப தர்மகர்த்தா மாப்பிளைக்கு பெஞ்சு போடலாங்களா? வேண்டாம், இவனுக்கு தண்டனையே வேற. இத பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஊர்வலத்துக்கு முன்னாடி போய் சவுண்டா கத்தணும். ஓகே, இந்த 10 ரூபா கொடு. ஐயா, நீங்களா? எங்க இந்த மாதிரி மாப்பிள உங்க பொண்ணுக்கு தேவைதானா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை டைவர்ஸ் பண்ண சொல்லுங்க, நானே ஒரு நல்ல மாப்பிள ஏற்பாடு பண்ணி தரேன். உங்களை மாதிரி ஆட்கள் இப்படி கேவலப்படுத்தினாதான் வேலையே பயிரமையாது. அஞ்சப்பா, என் நிலைமைய பாத்தியா? இத கேள்விப்பட்டதான ஓடியாரு. அன்னைக்கு என்னடா, இந்த பாண்டிய என்ன அவமானப்படுத்தணும்ன்றதுக்காக என் தம்பிய பெஞ்ச் மேல ஏத்தினாரு. இன்னைக்கு உங்களை அவமானப்படுத்தணும்ன்றதுக்காக உங்க மாப்பிளைய வள்ளி மேல ஏத்திட்டாரு. இத அடக்கல அப்புறம் நம்ம மானத்தோட இந்த ஊர்ல நடமாட முடியாது. பாண்டியனை எப்படியே அடக்குறது? நீங்க இந்த ஊர் பஞ்சாயத்தோட உபத்தலைவர் தானே? ஆமா. பாண்டிய கற்பழிச்சிட்டாரு ஒரு பொண்ணு வந்து பஞ்சாயத்துல சொன்னா, நீங்க என்ன செய்வீங்க? அவ்வளவு தைரியமா இந்த ஊர் பஞ்சாயத்துல எவையா வந்து சொல்லுவா? நான் செட்டப் பண்ணி இருக்கிற பொண்ணு பஞ்சாயத்துல மட்டுமில்ல, பார்லிமெண்ட்லயே வந்து சொல்லுவா. அவ யாரவா? நம்ம ஸ்வீட்டி. சாட்சிங்களோட நிரூபிக்க வேண்டிய வேலை என்னது? நீ மாத்திரம் இந்த காரியத்தை செஞ்சிட்ட பாண்டியனை பதவியை விட்டு இறக்கி இந்த ஊரை விட்டே ஓட வச்சிருவேன். நீங்க தைரியமா இருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். தம்பி, கையில மாலையோட நம்ம இப்ப எதுக்கு போயிட்டு இருக்கிறோம்? தலைவரை பாராட்ட. எனக்கு போட்டியா தலைவரை பிடிக்க? இன்னொரு ஆளா? யார் யாது?
அழுக சரியா இருக்கா இன்னைக்கு? இதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து அனுப்பு. அப்படித்தானே? கணக்கு யாருது? அதான எனக்கும் தெரியல. நாக்கு தெரிச்சு உங்களுக்கு தெரியுமா? இது பெத்த கேசு. தலைவர் அது கையில சிக்கிச்சு. நீக்கு அவர் தங்கச்சி சிக்கலேது. சிக்காதா? ஐயோ கணக்கு, வழக்கமா வில்லன் தான் வருவாங்க, நம்ம விஷயத்துல வில்லி வருது. நீ வில்லி கொட்டேதானிக்கு நானும் ஒக்க கள்ளி செட்டப் சேஸ்தானு. எவரு? சூடு சூடு இப்படி வச்தானு. பார்த்து வரக்கூடாது. ஐயோ யார் நீ? பட்டணத்து பொண்ணு, கொஞ்சம் தூக்கி விடுங்களே. என்னடா வம்பா போச்சு? தா பிடிச்சிட்டு மொழி எழுந்துரு. போய் அழுவாத, பாக்குறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இப்ப உனக்கு என்ன ஆச்சு? இடுப்புக்கு கீழே சுளுக்கிக்கிச்சு. கணக்கு, கட்ட பிரம்மச்சாரிய கெடுத்துவா போல இருக்கு. எவரு நீ? கொட்ட பிரம்மச்சாரி நாயுடு. கட்ட பிரம்மச்சாரி எவரு? தலைவர் மயங்கி நின்னுட்டாரு. இன்னமும் பேசுவேன். அடியேன் கிளட்டு. இந்த ஒற்ற வேலை எல்லாம் பட்டணத்துல வச்சுக்க. என் மாமன் கிட்ட வச்சுக்கிட்ட எல்லாம் ஒட்டல் அரிக்க போடுவாரு. தலையிட ஒஞ்சு ஒட்ட கழுதுங்க. கண்ணாபிரான் பேசிக்கிருக்க. அட கோவிந்தா, இது ஆடவாள் சமாச்சாரம். ஆமாங்க, அதுல ஆம்பளைங்க நுழைய கூடாது. அதுவும் நீங்க பெரியவங்க நுழையவே கூடாது. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். ரெண்டி தம்பு. ஏமி அண்ணையா, நீ சூஸ்கோ, பாகா சூஸ்கோ. ரெண்டி என்னடி ரொம்ப திமரா பேசுற? இடுப்ப ஒடிச்சிருவேன் சக்காலத்தி. ஐயோ என்னங்க, வீரபாண்டி பரம்பரையில பிறந்து சும்மா இருக்கீங்களே? என்ன பண்ணணும்? பட்டிக்காடு கிழிச்சந்தி பட்டணம் போய் பக்கம் தலைய காட்டுனே கொடல உரிமிடுவே. கணக்கு, தலைவருக்கு போட வந்த மாலைய பேசாம இவங்க வீரத்தை மெச்சி இவங்களுக்கே போடலாமா? போட வேண்டியதாங்க. Thanks.